நீ இப்ப கிளம்புறல இப்ப உன்னை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காங்களா போன உடனே இந்த முதல் மரியாதை அந்த மாதிரிய பெருமையாச்சு. நான் ஒரு இடத்துல வச்ச வாட்ச் ஒரு இடத்துல இருக்குது. டீயை பாறேன், டீ எப்போ வச்சது? டீயை வச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருக்கும், மூடி வச்சுட்டு போயிருக்கான். டீயை குடினா சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது உனக்கு. பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா? சாமி சாமி அடடா அழகி, டீ குடிக்கிறியா? வேலையில் எங்கே போட்டால் தொலைவிட்டு இருக்கேன். எங்கே போ வேலையில்? ஒரு வேலையில் காணாமா? ஒரு வேலையில் எங்கே சாமி? ஒரு வேலையில் டீ போட்டியா? நீ டீ குடிச்சியா? குடிச்சிட்டேன் சாமி. இந்த டீ குடி, டீ 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 டீ. ஒரு வலையில் ஒரு வலையில் காண போகிறேங்க. ஒரு வலையில் கழட்டி போட்டுறது, எங்கே போனால் கழட்டி போட்டுறது. அந்த வெள்ளி வேலையில் வெள்ளி போட்டிருந்தோம், கழட்டி வச்சிட்டான். அது அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் கூப்பிட்டு போகணும். ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது கையில் போட்டு கூட்டிகிட்டு போகணும். சரி, நான் ஒரு வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னென்னு சொல்லட்டுமா? சொல்லு, எங்கே போகிறேன்? சாரி, போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்டால் எப்படி விளங்கும்? உங்க தம்பி எங்க? இவங்க வந்திருக்காங்க. எதுவுமே சொல்லவே இல்லை. அதாவது தம்பி வரலங்கிறது காரணத்தை இப்ப நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருக்காரு. அவரு பட்டமளிப்பு கொடுக்கல, அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க. அதாவது 2018 டாப்பர் அவரு. ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ வந்து தம்பி அங்கதான் இருக்காரு, ரெயின்சன். அதனால தான் வேற தம்பியை கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபங்க்ஷன் போறேன். முன்னாடி தம்பி சொன்னாரு, நீ வா வா வசந்த், நீ வந்து பாரு, அப்புறமேட்டு ரீதாமி பாப்பா கூட கூட்டிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால இப்ப நான் முன்னாடி கிளம்புறேன். அங்கே போயிட்டு என்ன நிலவரம், எவ்வளவு நேரம் ஆகும் நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா பாப்பா கூட்டு உட்காந்து வச்சிருக்க முடியாது, பாப்பா அழுவா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் செல்லத்து கூட விளையாண்டுகிட்டு இரு, அதுக்குள்ள வேலையில கழட்டிட்டு அவரு. அதாவது பட்டமளிப்பு விழா உள்ள ஹாலில் வந்து அலவுடு இல்லை, யாருக்குமே அலவுடு கிடையாது, பேரண்ட்ஸ் கூட அலவுடு கிடையாது. நாங்கள் வந்து நம்ம வெளியே, அதாவது தம்பி வாங்கிட்டு வெளியே வரும்போது நம்ம அவனை பார்க்க போகிறோம். அதான் விஷயம், யாருக்குமே அலவுடு இல்லைன்ட்டாங்க. ஸோ வந்து நம்ம வெளியே தான் நிற்க போகிறோம். வெளியின்னு பார்த்துட்டு அவர் வந்தவாட்டி அவரை கூப்பிட்டு நம்ம வந்துடலாம். என்ன அவார்டு அப்படிங்கிறத பார்க்கலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படியே உள்ள விட மாட்டாங்களா? உள்ளெல்லாம் கிடையாது, பெரிய பெரிய ஆளுங்களாம் வர்றாங்க. ஸோ வந்து உள்ளே வந்து இந்த பட்டம் வாங்குறவங்க, சர்டிஃபிகேட் வாங்குறவங்க மட்டும்தான் உள்ள அலவுடு. கொடுக்குறவங்க வாங்குறவங்க அவ்வளோதான், நம்மளாம் கிடையாது, அப்பா அம்மாவே கிடையாது. அப்பா அம்மா எல்லாருமே வெளியே நிற்பாங்களா? பேரண்ட்ஸ் எல்லாமே வெளியே நிற்பாங்க, வாங்கிட்டு வந்தவாட்டி பார்ப்பாங்க. நம்ம அப்பா அம்மா இல்லை, அதுக்காக விட மாட்டாங்க. ஆனால் அப்பா அம்மாவே விட மாட்டேன், நீ யாரா அப்படின்ட்டாங்க. சொல்லு, இப்போ உங்க தம்பிக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்கல்ல, இப்போ ஒரு காலேஜில் 40 பேர்னா அந்த 40 பேருக்குமே சர்டிபிகேட்டா இல்லை? அதாவது எல்லாருக்குமே சர்டிபிகேட் உண்டு, ஆனால் டாப்பர் அப்படிங்கும் போது மட்டும்தான் அது ஒரு விழா வச்சு சிறப்பிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல வந்து டாப்பரா இருக்கும். அப்படினா இந்த நண்பன் படத்துல விஜய் அண்ணாவங்கள அந்த மாதிரி இந்த டிபார்ட்மென்ட்டே ஃபர்ஸ்ட் அப்படிங்கற மாதிரி கணக்கா? அந்த லெவல்
சொல்ல மாட்டேன் என்னன்னு கேளு. இருந்தாலும் அவரோட பெருமையை சொல்லணும்ல. டாப்பர் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பிகாம் கோஆபரேட்டிவ். எனக்கு புரிஞ்சுதா இல்லை? எல்லா சப்ஜெக்ட்லயும் உங்க தம்பி வந்து ஃபர்ஸ்ட். ஆமா, டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட். டிபார்ட்மெண்ட் அதாவது 40 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 40 பேர்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட். 2018 வருஷம் டாப்பர். உங்களுக்கு பொறாம தானே? பொறாமையா? இல்ல அதெல்லாம் பொறாமை. டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுக்கறதுக்கு பொறாமை. எனக்கு அந்த பொறாமைலாம் கிடையாது. ஆமா, அடிக்கடி உங்க தங்கச்சி தாரணையிட சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க கோல்டு மெடலிஸ்ட், செம்மையா படிப்பாங்க, சூப்பரா படிப்பாங்க. நான் கூட தான் நாச்சிபம் பாத்திர கடையில எல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் யாரும் அதை சொல்லிக்கிறீங்களா? அவர் மட்டும் வாங்கினா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நான் கூட 95% நான் என்னோட பெருமையை சொல்ல விட மாட்டாங்களா? ஏய், நானுமே டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் காலேஜில் தெரியுமா என்ன, நான் படிக்கும் போதெல்லாம் பட்டமளிப்புலாம் அது இதெல்லாம் வைக்கல. அது எனக்கு தேவையில்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் தம்பி வாங்குறன்றது போது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குல்ல. நான் எந்த காலேஜ்னு சொல்லவில்லை. செவன் ஆர்ட்ஸ் நினைக்கிறேன். உள்ள அலோ பண்ணா போலாம், அப்படி இல்லைன்னா உங்க தம்பி ட்ரீட் வைக்க சொல்ல நம்ம அங்கே போகலாம். ட்ரீட் வந்து சொன்னா ஒரு டோக்கன் ஒன்று தராங்களாம், அந்த பட்டமளிப்பு விழா முடிஞ்ச போய் டோக்கன் ஒன்று தராங்களாம். அதில் வந்து ஒரு மிச்சர் பாயிட்டு ஒரு சிலேபி இருக்குமா, அதுதான் நமக்கு ட்ரீட்டு. அதை வந்து வாங்கிட்டு போடணும். அதை நம்ம வாங்கி நான் கேட்டுக்கிறேன் அதை பற்றி நான் பேசிக்கிறேன். சரி, இது போகலாம். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம், எனக்கு பக்க பலம் அப்படின்னா ரெயின்சன் தான். அது எனக்கே தெரியும், உனக்கு தெரியும், இல்லை அவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி சிஓ சிஓ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சிஓ தான், அதாவது யூடியூப் சேனலில் சிஓ தான் என்னோட கூட பிறந்த தம்பி ரெயின்சன் தான். நிறைய பேருக்கு புரியல, ஏன்னா அப்போ சிஓன்னா இப்போ உன் தம்பிங்கிற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என் தம்பி தான் அப்போ சிஓ, இப்போவும் சிஓ தான், அப்பையும் சிஓ தான். என் தம்பி சிஓனா என்னது? அதாவது சிஓனா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதாவது நம்ம யூடியூப் சேனலுக்கு சிஇஓ அவர் தான், என்னோட தம்பி தான். இதுதான் சிஇஓ சிஇஓ சிஇஓ. எக்ஸாம்பிளுக்கு உன்னைய இந்த சேனலுக்கு தூக்கணும்னா அண்ணா, அதாவது உங்க தம்பி சீக்கிரமா அப்படி தூக்கிடுவாங்க. என்னைவா காரணமே? ஏன் சம்பந்தமே இல்லாம வளர்வனியே சாமி. சித்தப்பா இன்னைக்கு வந்து பட்டமளிப்பு விழால சர்டிபிகேட் தராங்களா சித்தப்பாவுக்கு? ரேன்சன் சித்தப்பாவுக்கு நான் போயிட்டு வந்துட்டா. சரி, அப்போ போயிட்டு வந்துடுறேன். ஏ, கலவரன் பேசிட்டு இருக்கான், நான் போய் பார்த்துட்டு நான் கலவரன் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அங்கேருந்து கால் பண்ணுறேன், நான் கால் பண்ணும்போது ரெடியாருமோ கலவரமோ நீங்கள் போய் அதை பார்த்து இருந்துட்டு வாங்க. உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லி ட்ரீட் வைக்க சொல்லு. ட்ரீட் வச்சிக்கலாம். நான் போயிட்டு அங்கே ஃபோன் பண்ணேன், நான் ஃபோன் பண்ண உடனே ரெடியாருங்க, நான் வந்ததுமே உங்களை கூட்டிகிட்டு போனோம். சாமி, உனக்கு பட்டமளிப்பு விழா வைக்கலாம், நீ ஃபியூச்சரில் பிறகு வந்துடும். சரியா? சரி கைஸ், நம்ம மீதி வந்து பின்னாடி பேசிக்கலாம். முதல்ல நம்ம காலேஜில் போயிடலாம் வாங்க. காலேஜில் தொங்கு மூங்க நம்ம சொன்னால் சம்திங் போய் பார்க்கலாம். ஏய் பத்திரம் பாரு, நான் கால் பண்ணுறேன். ஹே காய்ஸ், யாரும் தெரியுதா? தம்பி ரெயின்சன், என்னோட தம்பி, நம்ம தம்பி. என்னன்னு கேட்டிங்கன்னா, செவன் ஆர்ட்ஸில் படித்தார், 2018 பேட்ச். 2018 யூஜியில் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு, பிகாம் கோஆப்ரேட்டிவ். பிகாம் கோஆப்ரேட்டிவில் அப்பர் கிராஜுவேட், யூஜியில் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு இவர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டமளிப்பு விழா நடக்குது இங்கே. எங்கேன்னு கேட்டிங்கன்னா தொங்கும் பூங்கா, செவன் ஆர்ட்ஸுக்கு பக்கத்தில் தொங்கும் பூங்கா, அங்கே தான் பட்டமளிப்பு விழா நடக்குது. கிட்டத்தட்ட 2011 வருஷம் தான் இந்த ஃபங்க்ஷனை வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2022 தான் இப்போ வைக்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் யார் யாரெல்லாம் யூஜி பிஜி யார் யாரெல்லாம் வந்து ரேங்கிங்கில் இருக்காங்களோ, ஃபஸ்ட்டில் இருக்காங்களோ, டாப்பரில் இருக்காங்களோ, எல்லாத்தையுமே கூப்பிட்டு இன்வைட் பண்ணி இன்றைக்கி வந்து பட்டமளிப்பு விழா நடத்துகிறாங்க. ஸோ வந்து இந்த 10 வருஷத்தில் தம்பியும் ஒரு டாப்பராக செலக்ட் ஆயிருக்காரு யூஜியில். 2018 இவர் தான் டாப்பர் வந்து ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு. வந்து உள்ள பட்டமளிப்பு விழா நடக்க போது நம்ம உள்ளே தான் போக போகிறோம். மொத்தம் எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கடந்த 12 வருஷமாக 45 பேர். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது பிகாம் கோஆப்ரேட்டிவ்ல மட்டும் யூஜி பிஜி எம்பில் 45ல் நீ ஒருத்தன். 10 வருஷத்தில் மொத்தமே 45 பேர் தான். அந்த 45 பேரில் டாப்பரில் நீயும் ஒருத்தன் யூஜி. அது ஆக்சுவலாக பிஜி படிக்க ட்ரை பண்ணார், முடியல. ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை நிறையா இருந்தது, அதுவும் இல்லாமல் சினி ஃபீல்டில் இறங்கிட்டனால மேற்கொண்டு இவரால் படிக்க முடியல. யூஜியோட நிப்பாட்டிட்டார். அதுவுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் எல்லாம் இவரே ரெடி பண்ணி கட்டினது தான். அப்போ வந்து நம்ம கடன் பிரச்சனையில் இருந்தோம், பெருசாக ஒன்றும் நம்மளால் பண்ண முடியல. ஆர்ட்ஸ் காலேஜ், செவன் ஆர்ட்ஸ் தான், கவர்மெண்ட் காலேஜ் தான், இவரே மேட்ச் பண்ணி பண்ணிட்டாரு. ஓகே, தம்பி கிளம்புறாரு, நம்ம பேரை பேசுவோம். நிதி குழு உறுப்பினர்கள், கல்வி குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இப்பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு துணைவேந்த திருக்கலங்கரார், பட்டங்களை பெறுகின்ற அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலை, அறிவியல் மற்றும் வணிகவியல் துறைகளில் பயின்று பட்டம் பெற தகுதி உடைய மாணவ மாணவர்களுக்கு பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன். காய்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், என்னதான் நான் இந்த அளவுக்கு படித்து வந்திருந்தாலும்
இதுக்கு முக்கிய காரணம் என்னோட ப்ரொஃபஸர்ஸ். ஐ எம் நாட் ஃபார் த ரீசன். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அவர் ஹெச்ஓடி சார் அண்ட் மேடம் அண்ட் டீச்சர்ஸ். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க போட்டுருக்கு. ஒவ்வொருத்தர மேட்ச் ஏற்றுறாங்க. வா தம்பி வந்துட்டாரு, அங்கே பாருங்கள் தம்பி ரெயின்சன் வாங்கிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொங்கும் பூங்காக்குள்ள வந்துட்டோம். செவன் ஆர்ட்ஸ்க்கு பக்கத்தில் என்னடா டப்பிங் பண்ண மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. உள்ளே வந்து இறைச்சல் சவுண்டு அதிகமாக இருந்தனால உள்ளே வந்து எங்களால் பேசி அதை கேப்சர் பண்ண முடியல. ஸோ வந்து நான் அதுக்கு மேலே வாய்ஸ் ஓவரெலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துட்டோம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பட்டமளிப்பு வேலை பங்கேற்றுட்டு வெளியே வந்துட்டார். உள்ளே ஃபங்க்ஷன் முடிஞ்சது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அளவு இல்லை அப்படிங்கிறதுனால எங்களால் உள்ளே போக முடியல. அதனால் வந்து வெளியே நின்று பேசிகிட்ருக்கோம். வெளியே நின்று அதாவது தொங்கு மூங்காக வெளியே என்ட்ரன்ஸில் நின்று பேசிகிட்ருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க, நம்மகிட்ட பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பேசிட்டு போனாங்க. என் தம்பி கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தம்பி வாங்கின சர்டிஃபிகேட் அதுதான் வச்சுட்டு நின்றுருக்காரு. ரீதாவும் பார்த்தா நம்மளால இந்த மாதிரி வாங்க முடியலையே. வந்து கேட்டேன், என்ன கேட்டேன், அந்த கருப்பு கலர் கோட்டு வேணும். கருப்பு கலர் கோட்டு வந்து நான் வந்து கடையில் வந்து வாங்கி தரேன் அப்படின்ட்டு. இது வந்து படித்த படிப்பாளிகளுக்கு மட்டும் தான் கிடைக்கும், நம்மளால வேணால் கடையில் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டேன். பாப்பா பார்த்தீங்களா, பாப்பா க்யூட்டாக இருக்கா, பச்சை கலர் துணி, பச்சை கலர் ஜடவில்ல. என் தம்பி தூக்கி வச்சு கொஞ்சிட்ருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கே போனாலும் நம்மகிட்ட பேசுகிறாங்க, நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அதில் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்து தம்பி சொன்னான், அப்படியே டோக்கன் கொடுத்துருக்காங்கடா, ஸ்நாக்ஸ் தருவாங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்படியே டோக்கன் என்ன கொடுத்துட்டு நீ ஓடிப்பேர் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இல்லை இல்லை, டோக்கன் உனக்கு தர முடியாது, அதில் இருக்கிற ஸ்நாக்ஸ் ஆளுக்கு பாதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். சரி ஆளுக்கு பாதின்னா ரீதா என்ன பண்ணுவா அப்படின்னு, ரீதா கடையில் போய் கூட்டி போய் நீ வாங்கி கொடுத்துரு, இது வந்து நம்ம ஆளுக்கு பாதி ஒரு ஓரம் பண்ணி சாப்பிட்டுலாம் அப்படின்னா, அதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி சிரிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கே இருந்தோம். கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. பாப்பா ரொம்ப அழுதுட்டு இருந்தனால கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சாச்சு. வீட்டுக்கு போக சொல்கிற ரீதா உள்ளதாக இருக்கா. என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என் தம்பி வந்து பட்டமளிப்பு விழா, அவன் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா, ஒரு டாப்பராக வந்துட்டா அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நடித்து கொடுத்துட்டு கிளம்புறதோட சரி, மீது எல்லா ஒர்க்குமே அவர் தான், எடிட்டிங் ஆகட்டும், கேமரா ஒர்க் ஆகட்டும், அப்லோடு போது கொண்டு அவர் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. என்னை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் எல்லாருமே தெரியும். ஸோ வந்து பின்னாடி இருந்து எனக்கு பக்கபலமாக என்னோட முதுகெலும்பாக இருக்கிறது என்னோட தம்பி ரேஞ்சன் தான். அவரை பற்றி நான் தானே சொல்லி அவனை வேற யார் சொல்கிறதுக்கு இருக்கா. ஸோ வந்து அவரை நீங்கள் பாராட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். சரி ஓகே, வளவலன்னு பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இதே மாதிரியான ஒரு பெஸ்ட்டான பிளாகில் சந்திக்கலாம். பாய்.